வணக்கம், நான் உங்க தமிழ் பேசுறேன். தேர்தல் அரசியல் பத்தி பேசுவோம்னு சொன்னேன். தேர்தலை பத்தி இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது நமக்குள்ள இருக்கு. நேத்து ஒரு விஷயம் நம்ம சொன்னோம், நோட்டால ஏன் வாக்க நம்ம செலுத்தலாம் செலுத்த கூடாதுன்றது. அந்த நோட்டால வாக்கு செலுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நடுவில் நான் சொல்லியிருப்பேன். நம்ம தொகுதியில யார் யார் நிக்கிறாங்க, என்னென்ன நிக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கணுன்றத. சரி வாங்க, என்னன்றத இந்த வீடியோ மூலியமா உங்களுக்காக தெல்ல தெளிவா எந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும் என்பதை இந்த வீடியோ மூலியமா உங்ககிட்ட சொல்றோம், வாங்க பார்ப்போம். முதல் விஷயம், நம்ம தொகுதியில எந்தெந்த வேட்பாளர்கள் என்னென்ன இடத்துல எங்கெங்க நிக்கிறாங்கன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்காக நான் போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ்ல போயிட்டு நான் போய் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம கூகுள் குரோம் எடுத்துட்டு அதுல ECI.gov.in போயிட்டு அதுக்கு உள்ள போனீங்கன்னா கேண்டிடேட் அஃபிடபிட் இருக்கும். அந்த கேண்டிடேட் அஃபிடபிட் உள்ள நம்ம எந்த நாடு, தமிழ்நாடுல எந்த தொகுதி நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலாம் வரும். சுயேட்சையா இருந்தாலும் சரி, இது ஒரு கட்சி மூலமா நிறுத்தக்கூடிய ஒரு வேட்பாளர்களா இருந்தாலும் சரி, எல்லாருடைய விஷயங்கள் வரும். அதை நீங்க ஓபன் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ண காப்பீஸ் வந்து இங்க போட்டிருப்பாங்க. அது உள்ள அந்த டாக்குமெண்ட்ஸ்ல என்னென்னலாம் மென்ஷன் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்களோட சொத்து மதிப்பு, அவங்களோட என்னென்ன மதிப்பு, அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க, அதாவது அவங்க இருக்கக்கூடிய என்னென்ன மதிப்புகள் இருக்கு, அவங்களுக்கு அவங்களோட மனைவிகளுக்கு எவ்வளவு வருமானம், அவங்களுக்கு ஆண்டு வருமானம் மாத வருமானம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க வசதியா வாழ்றவளா, எதுக்காக அவங்க இது பண்றாங்கன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு ஓட்டு போடலாமா போடக்கூடாதான்றத இது எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம போய் நோட்டாக்கு ஓட்டு போட்டா என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது. ஆனா இதெல்லாம் எதுவுமே பார்க்காம நேரா போய் நோட்டாக்கு ஓட்டு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜனநாயக கடமையை ஆட்டிட்டோம். ஆனா அது சரியா ஆட்டணுமான்னு கேட்டீங்கன்னா 100% இல்ல 200% வாய்ப்புகள் இருந்தாலும் கண்டிப்பா அது வந்து ஜனநாயக கடமை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எல்லாரும் கம்பேர் பண்ணி போகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்புறம் தேர்தலுக்கான ஒரு முக்கியமான விஷயம், ஒரு தேர்தலோட முடிவை மாற்றி அமைக்கக்கூடியது ஒருத்தவங்க கிட்ட இருக்குங்க. அது யாரு கிட்டனா, தபால் ஓட்டு. எலெக்ஷன் நடந்துடும், அன்னைக்கு இவிஎம் மிஷின்ல வரக்கூடிய ஓட்டுகள் எல்லாம் எண்ணிடுவாங்க. அதாவது மொத்தம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா 100 பேர் வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட 30 ஓட்டு கிடைச்சிருக்கு, இன்னொரு பார்ட்டிக்கு 25 ஓட்டு கிடைச்சிருக்கு. மீதமுள்ள ஓட்டு எவ்வளோன்றது உங்களுக்கு நீங்க கணிச்சு பார்த்துருப்பீங்க. 45 ஓட்டு இருக்கு. அந்த 45 ஓட்டுல இன்னொரு பார்ட்டிக்கு 10-10-10 பிரிஞ்சு போய் கிடைச்சிருக்கு. ஒருத்தவங்க 30 ஓட்டு 25 ஓட்டா இருக்காங்க. ஒரு தபால் ஓட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஓட்டு அந்த ஏரியில தபால் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தபால் ஓட்டு இவங்க வரக்கூடிய ரிசல்ட் பாத்தீங்கன்னா 30 ஓட்டு 25 ஓட்டுன்னு இருக்கும். அதை இறுதிப்படியான நேரத்துல வாக்க எண்ணி பார்ப்பாங்க பாத்தீங்களா. எண்ணும் போது ஹோல்டர்ல வைப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. கடைசியா இருக்கக்கூடிய தபால் ஓட்டு எண்ணும் போது அந்த 30 இருக்கிறது அவங்கதான் வெற்றி பெற்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா 25 எடுத்தவங்க 10 ஓட்டு தபால் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தபால் ஓட்டு 10 பேர்ல 8 பேர் இங்க போட்டா இவங்களோட ஓட்டு வித்தியாசம் என்ன, 25 இருக்கிறது 33 ஆகும், இவங்களுக்கு அந்த 2 போச்சுன்னா 32 ஆகும். இதுல வெற்றி வாய்ப்பு யாருக்கு, அந்த 25 கிடைத்த நார்மலா இவெண்ட் மிஷின்ல கிடைச்சக்கூடிய அவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு. இது பல பேருக்கு தெரியாது. நம்ம சரித்திரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே விஷயம் தபால் ஓட்டுக்கு இருக்கு. எனவே தபால் ஓட்டுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தபால் ஓட்டாக மாற்றி அமைச்சிட்டு இருக்காங்க. எனிவே இவ்வளவு பெரிய விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்த சேர்த்ததுக்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நானும் உங்ககிட்ட சொல்றது மூலமா நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கேன், தெரிஞ்சுக்கும் விருப்பப்பட்டு இருக்கேன், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கும் நிறைய ஆவலுடன் இருக்கேன் என்பதை இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.